ஹாய் கைஸ், வெல்கம் பேக் டு த சேனல். ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்றைக்கி வந்து கூலன் டயல் சேஞ்ச் பண்ண போகிறோம். ஸோ போன லாஸ்ட் வீடியோஸ் வந்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணியிருந்தோம். ஸோ பார்க்காதவங்க போய் பார்க்குறது இருந்தால் பாருங்கள், ரொம்ப ஈஸி மெத்தட் தான். எதுவும் எல்லாமே யூஸ் பண்ணுறது, ஐ மீன் எல்லா ஆயிலும் சேஞ்ச் பண்ணி நம்ம வண்டி யூஸ் பண்ணுறது ஈஸி மெத்தட் தான். ஸோ போய் பார்த்துட்டு நீங்கள் ட்ரை பண்ணுறதா ட்ரை பண்ணி பாருங்கள். இல்லை ப்ரோ எனக்கு ரிஸ்க்காக இருக்குது, நான் வெளியே பண்ணிக்கிறதுனால அப்படி பண்ணிக்கோங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் நம்ம ஊற்று போகிறோம், மோட்டிவல் இண்டிவிஜுவல் எக்ஸ்பர்ட் கூலன்ட் ஆயில். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா ஏன் ப்ரோ இப்போ சேஞ்ச் பண்ணுறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா வந்து பார்த்திங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருந்துச்சு ரேடியேட்டரில், பார்த்தீங்கன்னா தெரியும் பேஸ்ட் பண்ணியிருக்கிறது. ஸோ இங்கே வந்து உடஞ்சதை வந்து நம்ம ஒட்ட வச்சுட்டு அது ஒரு லோக்கல் ஆயில் தான் வந்து ஊற்றிருந்தேன் கூலண்ட்டு. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நான் நார்மலாக நான் எப்போயுமே இந்த மோட்டிவல் கம்பெனி தான் பிராண்டு தான் யூஸ் பண்ணுவேன். அதனால் வந்து பார்த்திங்கன்னா ஓகே நம்ம சேஞ்ச் பண்ணலான்ட்டு ஒரு ஐடியா வந்திருக்கேன். ஏன்னா இன்ஜின் ஆயில் சேஞ்ச் பண்ணிடுவோம், ஸோ இதுவும் சேஞ்ச் பண்ணிட்டோம்னா ஒரு வேலை முடியும்ன்ட்டு. ஸோ ஒவ்வொரு ப்ராசஸும் சொல்கிறேன். இந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம வந்து செய்கிறது வந்து பார்த்திங்கன்னா 8 சைஸ் ஸ்பேனரில் ஆகாது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா டீ ஸ்பேனரு, இதுக்கு இன்னொரு பேர் டியூப்லர்னு சொல்லுவாங்க. ஸோ இது ஒன்று எடுத்துக்கோங்க. என்கிட்ட ஆல்ரெடி ஒன்று இருந்தது வந்து பார்த்திங்கன்னா அது வீட்லேயே இருக்குது. ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா எங்கள் பக்கத்து மெக்கானிக் செட்டில் போய் வாங்கிட்டு வந்தேன். ஸோ 8 சைஸ் எடுத்துகிட்டு இதை ரிமூவ் பண்ணுங்கள். க்ளோஸ் அப்பா, இதுதான் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட்டு ரிமூவ் பண்ணுறதுக்கான போல்டு. ஸோ இதை ரிமூவ் பண்ணிங்கனாவே கூலண்ட் வரும். ஒரு பாத்திரமோ ஏதாவது ஒரு இதோ எடுத்து வச்சுக்கோங்க கூலண்ட் பிடிக்கிறதுக்கு. நம்ம என்ன ஊற்ற மாட்டேன் இது, ஓ மேலே கேப் கழட்டணும், மறந்துட்டேன் கைஸ். இது வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் கேப் வந்து பார்த்திங்கன்னா இப்படி கொஞ்சம் லைட்டாக இப்படி அமுத்தி சென்டரில் ஒரு ப்ரெஷர் கொடுத்து இப்படி தள்ளிங்களாக கழண்டுக்கும். இது ஓப்பன் பண்ணோன்னா பாருங்கள் ஜாஸ்தி ஊற்றுது கூலண்ட்டு, வெறும் தண்ணியாக மாறிடுச்சு. கைஸ் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிற வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். வெயிட் பண்ணிவிட்டு ரிமூவ் ஆன பிறகு வந்து பார்த்திங்கன்னா டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுறது பெட்டரு. பட் ஆனால் நான் வந்து பார்த்திங்கன்னா ட்ரிங்கிங் வாட்டர் தான் யூஸ் பண்ணுறேன். அது வந்து இதில் ஊற்றிட்டு நம்ம மறுபடியும் இதெல்லாம் க்ளோஸ் பண்ணிட்டு வண்டியை ஆன் பண்ணி விடணும். சொல்கிறேன் ஒரு ப்ராசஸாக. கைஸ் ஃபுல்லாக வந்து ரிமூவ் ஆகிடுச்சு. ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சேம் அந்த போல்ட் வந்து இன்சர்ட் பண்ணி டைட் பண்ணிடுங்க. ஸோ டைட் பண்ணிட்டு முடிச்சுட்டு தனி வாட்டர் எடுத்தாங்க, நார்மல் வாட்டர் தான், ட்ரிங்கிங் வாட்டரு. ஸோ டிஸ்டில் வாட்டர் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு, பட் இருந்தாலும் நான் வந்து நார்மல் வாட்டர் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஸோ நம்ம ரிமூவ் பண்ணலைங்களா கூலண்ட்டு அந்த ரேடியேட்டர் கேப்பு? ஸோ அங்கே தான் ஊற்றிருங்க. ஃபுல்லாக வர வரைக்கும் ஊற்றுங்க. ஸோ ஃபுல்லாக ஆயிடுச்சு ஓரளவுக்கு, ஓரளவுக்கு ஃபுல்லாகவே ஃபுல்லாகிடுச்சு. ஸோ ஃபுல்லானோடனே கேப் போட்டு சேம் அதே மாதிரி தான் வச்சு லைட்டாக கொஞ்சம் ப்ரெஸ் பண்ணி இப்படி லாக் பண்ணிங்கன்னா லாக் ஆகிக்கும். ஓகே கைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்ம வாட்டர் இன்சர்ட் இப்போ உள்ளார ஊற்றிட்டு ப்ளஸ் வந்து பார்த்திங்கன்னா நம்ம லாக் பண்ணியாச்சு. ஸோ லாக் பண்ணதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா வண்டியை ஸ்டார்ட் பண்ணணும். ஸ்டார்ட் பண்ணி ஒரு 20 செகண்ட் விடுங்க ஃபுல்லாக, உள்ளார ஃபுல்லாக சர்க்குலேஷன் ஆகிட்டு உள்ளார இருக்கிற அழுக்கு எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடும். ஸோ எடுத்துகிட்டு வந்த பிறகு பார்த்திங்கன்னா மறுபடியும் எகைன் நம்ம வந்து இது கீழே இருக்கிற போல்ட்டை கழட்டிட்டு உலர அந்த தண்ணி இன்சர்ட் பண்ணிங்க, தண்ணி ஊற்றிருக்காங்க இல்லைங்களா. ஸோ அதை வந்து மறுபடியும் வெளியே எடுக்கணும் அதே பாத்திரத்தில், அதுதான் ப்ராசஸ்ஸு. ஒரு 15 ஒரு 20 செகண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணுங்க, அவ்வளோதான். ஓகே நான் ஆஃப் பண்ணிட்டேன். ஸோ வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ வந்து எங்கேயும் சூடாகலை.
ஸோ அவ்வளோதான். மறுபடியும் நாம் இப்போ கேப்பை கழட்டிட்டு ஃபஸ்ட்டு நாம் இதை கழட்டுவோம், போல்டை கழட்டிடுவோம். கைஸ் நான் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கேப் வந்து கழட்ட போனேன் இல்லைங்களா, ஸோ ரேடியேட்டரில். ஸோ அது மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வண்டி ஸ்டார்ட்டில் ரொம்ப நேரம் விட்டுருந்து திடீர்னு ஓப்பன் பண்ணிடாதீங்க, மேலே பிரிச்சுட்டு அடிச்சிடுவோம் தண்ணி ஃபுல்லாகவே, செம்ம சூடாக இருக்கும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா வண்டி கொஞ்சம் கூலானதுக்கப்புறமா வந்து அதை ஓப்பன் பண்ணுங்கள், ஓகேங்களா? அகைன் வண்டி வந்து இதே மாதிரி சார்ஜ் சார்ஜ் ஆட்டி எடுத்தீங்கன்னா ஃபுல்லாக ரிமூவ் ஆயிரும். வேஸ் அவ்வளோதான், அது வந்து ஃபுல்லாக ரிமூவ் ஆயிடுச்சு. ஸோ ரிமூவ் ஆனதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா போல்டு, அதே ஹைட் சைஸ் போல்ட்டை எடுத்து இன்செர்ட் பண்ணிடுங்க. ஸ்லிப் ஆகாத அளவுக்கு கொஞ்சம் டைட் பண்ணி விட்ருங்க வேஸ், அவ்வளோதான். ஸோ அடுத்தபடியும் வந்து பார்த்தீங்கன்னா சேம் ஏதாவது ஒரு பேப்பரோ, கொஞ்சம் நம்ம மட்டி குவாலிட்டியில் ஒரு பேப்பரோ, இதில் ஏதாவது ஒரு பத்திரிக்கையோ ஏதோ ஒன்று நல்லதாக கொஞ்சம் குவாலிட்டி இருக்கிறத எடுத்து இது மாதிரி கோன் சைஸ் பண்ணிட்டு லைட்டாக கொஞ்சம் கட் பண்ணிட்டு இன்சர்ட் பண்ணிட்டு ஆயில் இன்னும் ஊற்றுறது தான். ஷேக் வெல் பிஃபோர் யூஸ். ஓகே, வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ரேடியேட்டருக்கு இங்கே ஃபஸ்ட்டு ஃபில் பண்ணியிருக்கேன். ஃபில் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா கூலண்ட் டேங்க் இங்கே தான் இருக்கும் மேலே ரைட் சைடில். ஸோ அதை கொஞ்சம் ஃபில் பண்ணியிருக்கேன். ஸோ கொஞ்சம் கீழே கொஞ்சம் லைட்டாக லீக் ஆயிடுச்சு, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபஸ்ட்டே நம்ம இது பண்ணாலும் கண்டிப்பாக லீக் ஆகும், மிஸ்டேக் நடக்கும், அதெல்லாம் பெருசாக நம்ம எடுத்துக்கூடாது. ஸோ அவ்வளோதான், கேப் போட்டு வண்டி லைட்டாக தொடச்சி விட்டுற வேண்டியது தான். கைஸ் ஃபைனலாக வந்து நம்ம கூலண்ட் ஆயில் வந்து ஃபுல்லாக சர்வீஸ் பண்ணி முடிச்சாச்சு, ஐ மீன் சேஞ்ச் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ அவ்வளோதான் வீடியோ. ஸோ சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காமல் லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைப், முக்கியமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. ஸோ அவ்வளோதான் கைஸ், அடுத்தபடியாக ஏதாவது நல்ல ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணலாம். ஸோ பிளான்ஸ் நிறைய இருக்குது, ஸோ அப்டேட் பண்ணுறேன் என்ன மாதிரி எப்படி நடக்க போகுதுன்னு தெரில, நம்ம நினைக்கிறதா நடக்க போகுது. ஸோ ஃப்யூச்சரில் நிறையா பிளான்ஸ் இருக்குது. ஸோ அதெல்லாம் ஒவ்வொன்றா நடக்கும்போது நான் வந்து வீடியோவாக வந்து மேக் பண்ணி போஸ்ட் பண்ணுறேன், மறக்காமல் சப்போர்ட் பண்ணுங்கள். ஸோ பை 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 பாய்.